வணக்கம். அதிகாரம் 39, இறைமாட்சி. குறள் எண் 382. அஞ்சாமை, ஈகை, அறிவூக்கம் இந்நான்கும் எஞ்சாமை வேந்தர் இயல்பு. இந்த குறள் என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்க்கலாம். அஞ்சாமை அப்படின்னா வலிமை, யாருக்கும் பயப்படாமல் இருக்கிறது. ஈகை அப்படின்னா கொடை குணம். அறிவு ஞானம், ஊக்கம் அப்படின்னா மனதிடம். இந்த நான்குமே எஞ்சாமைனா குறையாமல் இருப்பது என்பது வேந்தர்க்கு இயல்புனா அரசனுக்கான இயல்பான ஒன்றாக கருதப்படும். அதாவது இந்த குறளில் இந்த கிறிஸ்பா என்ன நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அரசனுக்கான ஒரு இயல்பாக எது கருதப்படும் என்றால் வலிமை, கொடை, ஞானம், மனதிடம், இந்த நான்கும் குறையாமல் இருப்பதே கருதப்படும் அப்படின்னு. எவ்வளோ அழகாக திருவள்ளுவரவங்க இந்த குறள் மூலம் சொல்லியிருக்காங்க பாருங்கள். அஞ்சாமை ஈகை, அறிவூக்கம் இந்நான்கும் எஞ்சாமை வேந்தர் இயல்பு. குறள் விளக்கம். அரசனுக்கான இயல்பு என்பது வலிமை, ஞானம், கொடை, மனதிடம் ஆகிய இந்த நான்கும் குறையாது இருப்பதாகும். நன்றி. நாளைக்கு அடுத்த குறளில் சந்திக்கலாம்.